எழுத்தாளர் மூலானா எஸ் எம் ஜாஃபர் சாதிக் ஃபாசில் பாகவி ஹதரத் அவர்கள் ஊடகங்களின் நேர்மையில் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا مع الصادقين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஊ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ரப்பு சுபஹானஹு தஆலாவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக கடந்த 2-3 நாட்களாக மிக பிரம்மாண்டமான முறையில் அல்லாஹுவின் உதவியால் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 3வது அமர்வின் இந்தியாவின் சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ், மீடியாக்களின் உயர்வில் என்ற தலைப்பில் நான் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய நாடு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நாடு முழுக்க அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சட்டமாக நம்முடைய கழுத்தை எப்பொழுது இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அரசியலமைப்பு சட்டம், நீதித்துறை, சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலை, கடைசியாக ஊடகம் என்று எல்லாம் எல்லாவற்றுடைய நிலைமையும் இன்றைக்கு கவலைக்கிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் அத்தனை தூண்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து சரிந்து கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையையும் குழிதோண்டி புதைத்து விட்டு அந்த சமாதியின் மீது ஒரு புதிய குடியரசை கட்டமைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் துரிதமாகவும் அசுர வேகத்திலும் பல்வேறு சதித்திட்டங்களின் அடிப்படையிலேயும் நாட்டை அழிவு பாதையிலே செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில், அச்சமூட்டுகிற காலகட்டங்களை நோக்கி குடிமக்களை தள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இப்படி ஒரு கருத்தரங்கத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். கடந்த 75 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டை வழிநடத்திய உயர்ந்த பண்பாட்டு கூறுகள், மதச்சார்பின்மை, பன்மைத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை, நாம் இன்றைக்கு கெட்ட வார்த்தைகளாக, வெறுப்புக்குரிய சொற்களாக, அவமானத்திற்குரிய வார்த்தைகளாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடிமக்களுடைய கடைசி நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய நீதிமன்றங்களுடைய அத்தனை உரிமைகளையும் முறித்து போடுகிற செயல்களை இன்றைக்கு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. குரலற்றவர்களின் குரல் என்று ஏழை பாலைகள் நம்புகிற, எந்த இடத்திலும் சத்தியத்தை உரத்து சொல்ல வேண்டிய மீடியாக்களுடைய குரல் மிக வலிமையாக முடக்கட்டப்படுகின்றிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள், அதிலும் குறிப்பாக தேசிய ஊடகங்கள்,
என்று சொல்வதை விடவும் படுத்து விட்டன என்றே நாம் சொல்லிவிடலாம். தங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் காலத்தை செய்ய வேண்டிய ஊடகங்கள் அனைத்தும் எல்லாம் பெட்டி பாம்புகளாக சுருண்டு வாய்ப்பூட்டு போடப்பட்டு எங்காவது தலைமறைவாகிவிட்டார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு தேசிய ஊடகங்கள் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் தேசிய ஊடகங்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய ஆசிரியர்கள் என்று அறியப்பட்ட எடிட்டர்ஸ் இன்றைக்கு யாருடைய பெயரும் பிக்சர்ல இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக தேசிய ஊடகங்களுடைய புகழ்பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய பணிகளை ராஜினாமா செய்துவிட்டு வேறு ஏதேனும் பணிகளுக்கு செல்வது அல்லது வேறு நாடுகளுக்கு பயணம் செய்வது என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேசிய ஊடகங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதில் இருக்கிற ஆசிரியர்களும் அவருடைய வாத திறமைகளும் அவர்கள் சத்தியத்தை வெளிக்கொண்டு வருகிற அந்த உத்திகளும் தான் நமக்கு மத்தியிலே பெரிதாக பேசப்பட்டது. தெஹல்கா நமக்கு தெரியும். நமக்கு எதிராக நடந்திருக்கிற மிகப்பெரிய வன்முறையை, குஜராத் கலவரத்தை ஸ்டிங் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய ரகசிய வாக்கு மூலங்களை திரட்டி அம்பலப்படுத்திய அந்த ஊடகம் இன்றைக்கு பிக்சர்ல இல்லை, காணாமல் போய்விட்டது. பர்காதத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, ராஜீவ் த சர்தேசா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஊடகவியலாளர், அதே போன்று ஏராளமானவர்கள் இன்னைக்கு பிக்சர்ல இல்லை, தலைமறைவாக மாறிக்கொண்டு விட்டார்கள். அடுத்த கட்டம் எங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் சமூக ஊடகங்களை முடக்கும் பணியை இப்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள். தேசிய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாயடக்க செய்து அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டு தேசிய அளவிலே மிகப்பெரிய பிரச்சனை என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எதை குறித்தும் பேசாமல் மௌனம் சாதிக்கும்படி மிரட்டி கொண்டே வந்திருக்கிறார்கள். எதை வைத்து மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஆசிரியர்களை கைது செய்வதன் மூலமாக அல்ல, அந்த தொலைக்காட்சிகளுடைய முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகளுக்கு கடிவாளம் போடுவதன் மூலமாக தேசிய ஊடகங்களை மௌனிக்க செய்து வாய் மூடி ஒரு ஓரத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி சமூக வலைதளங்கள் கோலோச்சுகிற இந்த காலகட்டத்தில் யூடியூப் போன்றிருக்கிற இணையதளங்கள் வழியாக செய்திகளை உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அதையும் முடக்குவதற்கு புதிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 2023 முடிந்து 2024 தேர்தல் நடக்கிற பொழுது இந்த நாட்டின் அநியாயங்களை பேசுவதற்கு, இந்த நாட்டின் அக்கிரமங்களை பேசுவதற்கு, இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை பேசுவதற்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இனப்படுகொலை குறித்து பேசுவதற்கு தேசிய ஊடகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விட்டால் சமூக ஊடகங்களை என்ன செய்வது? அதை கண்டு இவர்கள் பதறுகிறார்கள். அதனால் தான் கடந்த வாரத்தில் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவின் தலைவர் ஊடகங்களை சந்திக்கிறேன் என்கிற பெயரில் நடத்திய நாடகம் நமக்கு தெரியும். பெரிய பெரிய ஊடகங்கள், அவர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட பெரிய பெரிய ஊடகங்களை எல்லாம் சரிக்கட்டி விட்டார்கள். அவரை நேர்காணல் செய்வதற்காக ஊடகங்களை அழைத்த பொழுது உள்ளே வந்திருக்கிற யூடியூபர்ஸை பார்த்து அவர் ஆத்திரப்பட்டார், கோபப்பட்டார். யூடியூபர்ஸ் யாரையும் உள்ள விட்டது? 10,000 ரூபாய் கேமரா இருந்தா நீ எல்லாம் பத்திரிக்கையாளனா என்று கேட்டானா இல்லையா? தேசிய ஊடகங்களை வாயடக்க செய்து விட்டோம், சமூக ஊடகங்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, அவன் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லையே, உண்மைகளை அப்படியே உரக்க சொல்லிவிடுகிறான என்கிற பயத்தில் அதை முடக்குகிற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த 2 வாரங்களாக Facebook போன்றிருக்கிற முகநூல்களில் மிக தீவிரமாக பதிவுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எழுத்தாளர்கள், பதிவாளர்கள் எல்லோரும் தங்களுடைய Facebook பக்கத்தில் வந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு செய்தியை சொல்லி. Facebook அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தொகுப்பை போட்டு Facebook பதிவாளர்களை பூட்டிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய பதிவு சரியாக ரீச் ஆகவில்லை, சரியாக போய் சேரவில்லை, 25 நபர்களுடைய பதிவுகளை தான் பார்க்க முடிகிறது, 5,000 ஃபாலோவர்ஸ் நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய பதிவு போய் சேரவில்லை என்று சொல்லி அந்த Facebook நண்பர்கள், முகநூல் நண்பர்கள், என்னுடைய பதிவை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு போங்க, ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு போங்க, ஒரு
காலை வணக்கத்தையாவது நீங்கள் சொல்லிவிட்டு போங்கள், அப்பொழுதுதான் என்னுடைய பட்டியலுக்குள்ளே நீங்கள் வர முடியும் என்று பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு முகலும் நண்பர்கள் மாறிவிட்டார்கள். அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய Facebook அல்காரிதம் Fox என்று சொல்லக்கூடிய மறைமுகமான ஒரு திட்டத்தின் மூலமாக Facebookல சொல்லக்கூடிய பதிவுகளை யாருக்கும் தெரியாமல் உடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வலதுசாரிகளை, இந்துத்துவ சக்திகளை யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அத்தகைய எல்லோருடைய Facebookயும் மறைமுகமாக முடக்கி வைத்து விட்டார்கள். இந்த இரண்டு வார காலங்களில் முடக்கி வைத்ததனுடைய பின்னணியில் இன்னொரு ரகசியத்தையும் அவர்கள் பரப்பிவிட்டார்கள். என்ன அப்படின்னா, யார் இப்படி என்னுடைய Facebook முடக்கப்பட்டிருக்கிறது என்று புலம்புகிறார்கள் என்றால், வலதுசாரிகளுடைய எதிர்ப்பாளர்கள், இந்துத்துவர்களுக்கு மறுப்பு சொல்லுகிறவர்கள் தான் இப்படி புலம்புகிறார்கள். எந்த இந்துத்துவவாதியும், எந்த சங்கியும், எந்த வலதுசாரியை சார்ந்தவனும் என்னுடைய Facebook பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது என்று எங்கும் சொல்லவே இல்லை. காரணம், அது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாம் நினைத்தோமா முகநூல் பக்கங்களை யாராவது கட்டுப்படுத்த முடியும் நினைத்தோமா? சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஊடகங்களை கூட அவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற காட்சிகளை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. கடந்த இரண்டு வார காலமாக முகநூலை முடக்கி வைத்து விட்டு ஒரு பொய்யான செய்தியை தேசம் முழுக்க பரப்பிவிட்டார்கள். என்ன செய்தினா, முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று துர்பிரச்சாரத்தை நாடு முழுக்க செய்திருக்கக்கூடிய காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் நமக்கு தெரியும். முஸ்லிம்களை படுகொலை செய்ய வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு இனவாதத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை நாடு முழுக்க நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று இந்த நாட்டின் பிரதமரை அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு படம். அந்த படத்தை இஸ்ரேலே இருந்து வந்த தேர்வு குழுவின் தலைவர் காரி உமிழ்ந்து குப்பை தொட்டியிலே வீசிவிட்டார். அதெல்லாம் நமக்கு பத்திரிகையிலே தெரியும். ஆனால் இந்த இரண்டு வாரத்தில் என்ன செய்து விட்டார்கள் என்றால், தேர்வு குழு ஆஸ்கார் படத்தின் தேர்வு குழுவுக்கு விருதுக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள். நாடு முழுக்க பரப்பிவிட்டது. இதை பொய் என்று மறுப்பதற்கு வழி இல்லை, யாரும் பதிவு போட முடியவில்லை. இந்த நாட்டின் இந்தி திரையுலகின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் என்று போற்றப்படக்கூடியவர்களே இந்த செய்தியை கடுமையாக பரப்பிவிட்டார்கள். அதன் பிறகு நம்முடைய ஹசரத் அவர்கள், இலியாஸ் ஹசரத் அவர்கள் நேற்று சொன்னாங்களா இல்லையா, ஜுபைர் ஆல்ட் நியூஸினுடைய ஜுபைர், அவர் அந்த செய்தியை கண்டுபிடித்து நேற்று அம்பலப்படுத்திட்டாரு. ஆஸ்கார் திரைப்பட தேர்வு குழு அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடவும் இல்லை, அதனுடைய பட்டியலில் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படம் வரவும் இல்லை என்கிற செய்தியை நேற்று அம்பலப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்ல வருவது, தேசிய ஊடகங்களை முடக்கிவிட்டார்கள், யூடியூபர்ஸை முடக்கிவிட்டார்கள், Facebook போன்றிருக்கிற முகநூல் பக்கங்களை முடக்கிவிட்டார்கள், எல்லாவற்றையும் முடக்கிவிட்டு 2024 தேர்தல் வருகிற பொழுது 2023 முடிகிற அந்த கடைசி கட்டத்தில் இந்த நாட்டில் சத்தியத்தை பேசுவதற்கு, உண்மைகளை பேசுவதற்கு, அநியாயத்திற்கு எதிராக உரக்க பேசுவதற்கு எந்த வழியும் இல்லாத அளவுக்கு ஊடகங்களை முடக்குகிற மிக கொடுமையான ஒரு நடவடிக்கையை மறைமுகமாக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இவ்வூடகங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி அப்துல் நசீர், ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் என்று சொல்லக்கூடியவர், அவர் நேற்று வெள்ளிக்கிழமை ஓய்வு பெற்றிருக்கிறார். 1950 வருஷம் உருவாக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டினுடைய வரலாற்றில் 50 முஸ்லிம் நீதிபதிகளில் இருந்த கடைசி நபர், 35 முஸ்லிம் நீதிபதிகள் இருந்த கடைசி முஸ்லிம் நீதிபதி ஜஸ்டிஸ் அப்துல் வஹாப் அப்துல் நசீர் நேற்று அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவரோடு சுதந்திரத்திற்கு பிறகு முஸ்லிம் நீதிபதிகளே இல்லாத நிலையில் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டை எப்படி முடக்குவது என்கிற திட்டத்தை அறிவித்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நீதிபதிகளை நியமனம் செய்து பரிந்துரை செய்யக்கூடிய கொலீஜியம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை முடக்கி பாராளுமன்றமே இனிமேல், அரசாங்கமே இனிமேல் நீதிமன்றங்களை தேர்வு செய்யும் என்கிற சட்டத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை எதை பார்த்து காப்பி எடுத்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலில் இப்பொழுது அது நடைமுறை இருக்கிறது. இஸ்ரேலுடைய துணை பிரதமர் இப்பொழுது முந்தா நாள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஜனநாயக அரசாங்கம், மிக இயல்பாக செயல்பட முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுகள், உயர் உச்ச நீதிமன்றங்கள் எங்களுக்கு தடை உத்தரவு போட்டு எங்களை முடக்கிக் கொண்டே இருக்கின்றன. அதனால் நாங்கள் ஒரு முடிவு செய்து விட்டோம், எங்கள் நாட்டில் இருக்கிற உச்ச நீதிமன்றங்களை முடக்குவது, அதனுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு அதை கொஞ்சம் டம்மி பண்ணுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் அங்கே முடிவு செய்திருக்கிறார்கள். வெளியுறவு கொள்கை விஷயத்தில்
இஸ்ரேலை பின்பற்றக்கூடிய மோடி அரசாங்கம் இன்றைக்கு அதே சிந்தனையை பின்பற்றி இந்தியாவிலேயும் உச்சநீதிமன்றத்தையும் முடக்கும் காரியத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களை, நான் முடிவுக்கு வந்துவிட்டேன். எல்லா இடங்களிலேயும் முஸ்லிம்களை ஓரங்கட்டுகிற, அவர்களை குறித்த செய்திகள் வெளியிலே வராத அளவுக்கு அவர்களை தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும் மாட்டுக்கறியால் சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்றும் தொடர்ந்து நம்மை குறித்த அவதூறு செய்திகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எமர்ஜென்சிக்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக மிக வலிமையாக குரல் கொடுத்துக் கொண்டிருந்த தேசிய ஊடகங்கள் முதல் உள்ளூர் மாநில ஊடகங்கள் வரை அத்தனையும் முஸ்லிம்களை குறித்த செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு வேறு ஏதேனும் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் பிபிசி எவ்வளவு அத்தாரிட்டியான ஒரு செய்தி நிறுவனம் அது. நாம் எல்லாம் அந்த காலத்தில் ரேடியோவை காதல வச்சுக்கிட்டு பிபிசியுடைய செய்திகளை கேட்பதை நாம் பார்த்திருக்கணும். இன்றைக்கு பிபிசியை கூட அவர்கள் விலக்கி வாங்கிவிட்டார்கள். உள்ளேயும் சங்கிகள் இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள் என்றால், மிக முக்கியமான முஸ்லிம்களை குறித்த செய்திகளை இருட்டடிப்பு செய்துவிட்டு நீங்கள் பிபிசியுடைய பக்கத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு முகக்குருவா முகப்பருவால் நீங்கள் அவதிப்படுகிறீர்களா, அதை எப்படி தீர்ப்பது, 18 டிப்ஸ்ங்கிறான். உங்கள் மனைவியை உங்களால் திருப்திப்படுத்த முடியவில்லையா, கணவன்மார்களுக்கு 20 டிப்ஸ். பிபிசி சொல்ற செய்தியா இது? நாட்டில் பேசுவதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் மூடி வைத்து விட்டு ஒன்றுக்கும் உதவாத செய்திகளை குறித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மீடியாக்கள் மிக மோசமான ஒரு கோர நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, சர்க்கஸிலே குரங்கு வேஷம் போட்ட ஒருத்தன், தெரியாம ஒரு சிங்கத்துடைய கூண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். உள்ள போய் மாட்டிக்கொண்ட உடனே அப்படியே பயந்து திக்குன்னு அவன் உட்கார்ந்துட்டான். அப்ப சிங்கம் சொல்லிச்சான், நானும் உன்ன மாதிரி தான் சிங்கமா வேஷம் போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் சிங்கமாக இருந்த அந்த ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் இன்றைக்கு செயல்பட முடியாத அளவுக்கு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் சங்கிகளுக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு தங்கள் வாளிகளிலே மிகப்பெரிய பூட்டை போட்டுக்கொண்டு சத்தியத்தையும் உண்மையும் பேசாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் என்பதை நாம் நன்றாக நம்புகிறோம், அதன் மீது உறுதி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் உரியடிக்கிற ஒரு மகத்தான காரியத்தை ரப் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டுவான். உலகத்தின் அத்தனை வரலாறுகளிலேயும் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் எதிரிகளால் பந்தாடப்பட்ட முஸ்லிம்கள் தோற்பதை போல தெரியும், ஆனால் இறுதியில் ஜெயிப்பவர்கள் நாம் தான், சத்தியம் தான் ஜெயிக்கும். காரணம், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அது ஒருபோதும் தோற்காது என்கிற செய்தியை இந்த இடத்திலே நாம் செய்து கொண்டு நாமும் மீடியாக்களை குறித்தும் அதனுடைய வலிமையை குறித்தும் அதன் தேவைகளை குறித்தும் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். சுதந்திர போராட்ட காலத்தில் சுதேசி மித்திரன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை பாரதி தொடங்கியதை போல இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சுதந்திரத்துடைய காலகட்டத்தில் அல் ஹிலால் என்று சொல்லக்கூடிய காலத்தின் தேவை உணர்ந்து ஒரு பத்திரிகையை தொடங்கியதை போல பாலஸ்தீனத்தில் நடக்கிற கொடுமைகளை உலகத்திற்கு மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்த சந்தர்ப்பத்தில் அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை ஹத்தர் என்று சொல்லக்கூடிய நாடு தொடங்கி இருப்பதை போல இந்த சமூகத்திற்கும் ஒன்று தேவை இருக்கிறது. அந்த தேவையை காலத்தை உணர்ந்து செய்து எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த சமூகத்தின் வழிகாட்டிகளுக்கு உண்டு. எல்லாம் ரப்ப வல்ல ரப்ப சுபஹானஹு தஆலா அதை அங்கீகரிப்பானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை இருந்து நம்மையும் நம் சமூகத்தையும் இந்திய குடிமக்களையும் பாதுகாத்து இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் கட்டிக்காக்கக்கூடிய இந்த மாநாட்டை அல்லாஹ் வெற்றி பெற செய்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.